இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். சூர்யா வந்து அவர் ஜோதிகாலா பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் வந்து கீழே உடும்பலப்பேட்டை நடிக்குது, மேல கொடைக்கானல வந்து தெனாலி ஷூட்டிங் நடக்கும். அப்ப போகும்போது ஒரு கேப்பார், கேட்டதான் சொல்லு. நம்ம தங்கச்சி கேட்டார் உங்களை, எஸ் ஹவ் இஸ் நைஸ், அவ அந்த இங்கிலீஷ் தானே பேசுவோம், எஸ் அப்புறம் இங்கே வந்து அப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. அடையார் ஃபிலிம் ஷீட்ல கோர்ட் சீனில் ஆசார் படம், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்வி சாகர் படம் சாங், இதில் ஒரு ஷார்ட் நடிப்பேன், வேறு கடை சட்டை கட்டிப்பேன், அங்கே ஒரு ஷார்ட் நடிப்பேன். இப்படி நடித்தேன் ஒரு சப்போ ஷார்ட் ஓகேன்னு ஹஸ்பண்ட் சார், அதே சட்டை போட்டு நடிச்சிட்டார் சார் அவர். வடிவலன் எட்டி உதைப்பா தெரியுமா? ஆமாம், கீழே விழுந்துறீங்களா? அந்த இப்போ கட்டில் கனவு காண்டுட்டு இருக்காரு, அது ஒரு எட்டு தடவை விழ வச்சார் சார், இடுப்பு போயிடுச்சு சார், விளையாடுறீங்களா? இல்லை ரமேஷ், நான் குறைஞ்சேன், சரியாக வரல. அதே மாதிரி சுற்றியும் 6 தடவை 7 தடவை போட்டேன். ஒரு வடிவல் கட்டே என்ன வேணும்ட்டு போடுறீங்க? அதாவது துள்ளு தூரம் பண்ண ஷூட்டிங் நடக்கும்போது அப்போ லாஸ்ட்டில் நான் அவங்களாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பஸ்ஸில் ஓடிக்கிட்டே அழுதுகிட்டு ஒரு சீன் செஞ்சு முடிச்சிங்க. ஒன்று அதுங்க சார், எப்படி சார் நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க சார். ஆ அப்போ நான் நினச்சி பாவனுப்பா நடிக்க தெரில, நம்மளை பார்த்து அவன் கற்றுக்கிறான் போலக்குது, நேஷனல் அவார்டாக வாங்கி குடிச்சுட்டு இருக்கிற அப்போ சொல்லுதல் நடித்தவங்க நம்ம நடிக்கல சார். அம்மா நீ தான் கூப்பிடலாது, நானே பண்ணுறேன் அப்படின்னு. இது இது அஜித் சாரோட லைஃப்லேயும் சரி, சூர்யா சாரோட லைஃப்லேயும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் உங்களுக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் போய் சூர்யா வந்து அவர் ஜோதிகா லவ் பண்ணியிருப்பார். ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கிறேன். அப்போலாம் நான் பயங்கர பிஸி, அதான் ஒரு நாளைக்கு 5 ஷூட்டிங்லாம் அடிச்சிருக்கேன் நான். அப்போ 7 to 9, 9 to 1, 1 to 2, 2 to 9, 9 to 10 அப்படி 10 to 2 அப்படி நடிப்பேன். அப்போ 5 ஷூட்டிங்லாம் நடிப்பேன் ஒரு நாள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் வந்து கீழே உடும்பலப்பேட்டை நடிக்குது, மேலே கொடைக்கானலில் வந்து தெனாலி ஷூட்டிங் நடக்குது. அங்கே ஜோதிகா ஜோதிகா சூர்யா சரிங்களா, சூர்யா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், பொண்ணப்படுத்துவோம் எல்லாம். அப்போ போகும்போது ஒரு கேப்பார், கேட்டு தான் சொல்லுங்கள். நான் போய் தங்கச்சி கேட்டார் உங்களை, எஸ் ஹவ் இஸ் நைஸ், அவன் அந்த மாதிரி இங்கிலீஷ் தானே பேசுவோம், எஸ் அப்புறம் இங்கே வந்து அப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு, இது மாதிரியே அவங்களுக்குள்ளது இது மாதிரி போய் போய் வந்துட்டுப்பேன். ஏன்னா நைட்டு இங்கே முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் காலில் அங்கே நடிப்பேன், அங்கே நைட்டு வண்டியர் வந்து காலையில் அங்கே நடிப்பேன். அப்படி நடித்தேன் அந்த படம், மாற்றி. அதனால் சூர்யானை பார்த்தா தெய்வ மச்சான் தான் கூட இருப்போம், தெய்வம் தெனாலில் சொல்லுவாங்க அந்த டைலாக், அது மாதிரி தெய்வ மச்சான் தான் கூடுவாப்பில் அப்படி தான் போய் போய் வந்தேன். அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து பிவாஸ் சார் அசத்தல், எஸ்வி சேகர் கிருஷ்ணா ஒரு படம், அந்த படம் வந்து ஷூட்டிங் ரெண்டு ஒரே நாள் டேட் வந்துடுச்சு. நான் சொன்ன டேட் இல்லை சார், யாருக்கா ஒத்தணும் உடனே அவங்க ரெண்டு பேசி ஃபிலிம் ஷீட்டில் ஷூட்டிங், அடையார் ஃபிலிம் ஷீட்டில் கோர்ட் சீனில் ஆசார் படம், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்வி சேகர் படம் சாங், இதில் ஒரு ஷார்ட் நடிப்பேன், வேறு கடை சட்டை கட்டிப்பேன், அங்கே ஒரு ஷார்ட் நடிப்பேன். ஐயோ அடுத்த ஷார்ட் நடி கட் பண்ண கொடுக்கணும் ஓடியாலும் இங்கே சட்டை கட்டி மாட்டிங்க நடிப்பேன். இப்படி நடித்தேன் ஒரு சப்போ ஒரு சாங் ஒரு சீன் ஒரு இடத்துல வந்து இந்த சட்டை போட்டு அங்கே நடிச்சிட்டேன், ஷார்ட் ஓகேன்னு ஹஸ்பண்ட் சார், அதே சட்டை போட்டு நடிச்சிட்டார் சார் அவர். ஓ சாரி சார், மறந்துட்டேன் சார், அந்த படம் இந்த படத்தில் வந்து. ஆமாம், அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஜாலியான அனுபவம் தான் சினிமாவில். இது இது இந்த லவ் ஸ்டோரிக்கு வந்து சொன்னீங்க, அதே மாதிரி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து உங்களால் அமைஞ்சது அப்படிங்கிறது அப்படி சொல்ல முடியாது, என்னால் அமைஞ்சுன்னு சொல்ல. அவர் நிறைய ரெண்டு மூணு படம் தான் நடித்தார் அவர் ஃபஸ்ட்டு படம், அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக போச்சு. உன்ன நினைத்து தான் அவருக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம். அந்த உண்மையில் எடுத்த படம் வந்து முதல்ல வேறு யாரும் நடிக்கிறதா வந்து மிஸ் ஆகி போச்சு, விஜய் யாரும் டேட் மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் நான் போய் விக்ரம் சார், அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிட்ருக்கேன் சூர்யா, அப்போ நான் சூர்யாட்ட சொல்லி, சூர்யா நல்ல கேரக்டர் இது படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ பண்ணு சொல்லி, அவர் கையில் ஒரு புக்கையை வாங்கி கொடுத்து டிஸ்கஷனாலும் நேராக விக்ரம் சார் ஆஃபீஸில் இப்போ டக்குன்னு காலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன், என்ன பண்ணு ரமேஷ் நல்ல பையன் சார் அப்படின்னு உலகம் சுத்துச்சு நேசமணி நேசமணி, அதை பத்தி நிறைய பேசிட்டாங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அந்த நேசமணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடந்த ஏதாவது ஒன்று இன்னும் யாருக்கு தெரில அப்படின்றத சொல்ல முடியுமா? என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, நேசமணின்ற படத்தில் அந்த சுற்றி போகிற ஷாட் இருக்கு இல்லையா, அது வந்து சாஃப்ட் வுட் தான் அது, அதெல்லாம் செஞ்சாங்க. மேலேருந்து நான் போடணும், அது என்ன இருந்தாலும் சும்மா இப்படி தட்டினாலும் கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அது வந்து எங்கள் டைரக்டர் சித்திக் சார் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பெர்ஃபெக்ட்
ஆக்ஷன் ரொம்ப முக்கியமானவர். விடவே மாட்டார். ஒன்றும் இல்லை, வடிவலன் எட்டி வதைப்பா தெரியுமா, கீழ் விழுந்துறீங்களா, அந்த இப்போ கட்டில் கனவு காண்டுட்டு இருக்கிறது, அது ஒரு எட்டு தடவை விழ வச்சார். சார் இடுப்பு போயிடுச்சு சார், விளையாடுறீங்களா, இல்லை ரமேஷ்லாம் குறைஞ்சது சரியாக வரல அப்படின்னு அந்த மாதிரி. அதே மாதிரி சுற்றியும் ஆறு தடவை ஏழு தடவை போட்டேன். வடிவல் கட்டே என்ன வேணும்ட்டு போடுறியா நீ, எப்பா டைரக்ட் சொல்கிறார், நான் கேட்க வேணாமாப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகும்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த டைமில் உங்களை வலை வீசி தேர்ந்தாங்க, நீங்கள் தானே சுத்தியில் போட்டது, இரு ஒன்றை வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் மாறு வேஷத்தில் போகிறான்னு வேறு ஒருத்தன் போடுறான், பஞ்சாபி வேஷத்தில் போகிறான் ஒருத்தன். அது உங்களோட பேரே அழகாக கூப்பிடுவார்ல, கிச்சனும் கிச்சனை ஊற்றி கிச்சனை ஊற்றி கிச்சனை ஊற்றி. அதெல்லாம் பெரிய கிஃப்ட்டுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். ஏன்னா 2000 வந்து படம், 2022 இப்போது அந்த அப்போ பிறந்த பசங்களும் 22 ஆயிடும், அவங்களும் ரசிப்பாங்க அந்த படத்தை. இப்போ பிறகு குழந்தைங்களும் 5 அதை ரசிக்கிறாங்க, அதை ரசிப்பாங்க. அங்கிள் நீங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸில் சுற்றி போகிறீங்கன்னு கேட்பாங்க ரோட்டில் படம். பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் ஃபேமஸ் படம்னா காமெடி படம் அப்படின்னா காதலிக்கு நேரம் இல்லை, ஊட்டி ஒரு ரெண்டு படம் தான், அது ரெண்டும் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருக்கேன் சார், அது ரெண்டும் பாருங்க. அந்த மாதிரி காமெடி படம் கிடையவே கிடையாது. அண்ட் தென் இன்னொரு ஒரு கடைசியாக வந்து தனுஷ். ஏன்னா அவரோட முதல் படத்தில் அவர் உங்களை பார்த்து வியந்து சார் இப்படி நடிக்கிறான், பயங்கர நடிகர் அவர், தனுஷ் மாதிரி நடிகர் நீ பார்க்க முடியாது. அதாவது துள்ளுகிறவன் படம் ஷூட்டிங் நடக்கும்போது கஸ்தூரிராஜ் தான் ப்ரொடியூசர், நான் அப்படி உட்காந்து இப்படி உட்கார கீழே உட்காந்துன்னு இப்படியே மேலே உட்காரப்பா அப்படின்னு. நான் நம்ம யார் ஹீரோனா எழுதி ஏன்னா 5 நடித்தாங்க, நானும் நடித்தேன் இல்லை. அப்போ லாஸ்ட்டில் நான் அவங்களாம் ஊருக்கு அமுச்சிட்டு பஸ்ஸில் ஓடிட்டே அழுதுகிட்ட ஒரு சீன், சென்டிமெண்ட் சீன் ஒன்று இருக்குது, பத்திரமா போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு அப்படியே தனுஷ்லாம் அப்படி மிரண்டு அப்படி பார்த்துட்டு யாரையும் சார் எப்படி சார் நடிக்கிறீங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க சார், எப்படி சார் நடிக்கிறீங்கன்னு கேட்டான். ஆ அப்போ நான் நினச்சி பாவனுப்பா நடிக்க தெரில, நம்மளை பார்த்து அவன் கற்றுக்குறான் போலக்குது, இப்போ பாருங்க நேஷனல் அவார்டாக வாங்கி குச்சின்னு இருக்கிறப்ப சும்மா அது அவர் ஒரு பெருமைக்கு நம்மளை சொன்னார் அதை உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு படம் நடிக்கல, மோடி வரும்போது பிரதமர் மோடி வந்தாலும் அந்த ஃபங்க்ஷனை மீட் பண்ணோம், ரெண்டு பேரும் அப்பாவை சொன்னார் துள்ளுதல் நடித்தவங்க நம்ம படிக்கலை சார், அம்மா நீ தான் கூப்பிடல அது நான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவேன், அதை சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் முதல் படத்தில் நான் ஜீவானு முதல் படத்தில் நான் இருக்கேன், ஜெயம் ரவி முதல் படத்தில் நான் இருப்பேன், தனுஷ் முதல் படத்தில் இருப்பேன், சாமி ஹரி முதல் படத்தில் நான் இருப்பேன், எல்லாம் முதல் படத்தில் சென்டிமெண்ட் நம்மளை போட்டுருவாங்க. அது இந்த ஹீரோ கூட வர்ற ஃப்ரெண்டு ஹீரோவோட இன்னும் சின்ன வயசாக இருக்கணுங்கிறது மாறவும் அப்படியே இதாகிடுச்சு நினைக்கிறேன். அதனால் இல்லை பரவாயில்ல, நமக்கான சந்தோஷம் இருக்குது லைஃப்பில், நமக்கான சினிமா இருக்குது. இதுக்கு நீ பதில் சொல்கிறதுனா சொல்லுங்கள். ஏன்னா இப்போது தனுஷ் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தார், அது வந்து மகா தவறு. ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு மாமனிதர், அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா, லைஃப் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் குழந்தைகளை பற்றி நினைக்கணும். ரெண்டு பசங்க, எனக்கு எனக்கு பைப் சண்டை வந்தால் கூட பசங்களை நினச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், எத்தனையோ குடும்பம் அப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா அது அவர் நல்ல மெச்சூரிட்டி உள்ளவர் தான் தனுஷ், ஏன் அப்படி முடிவு எடுத்தால் தெரியல, ஆனால் அது தவறான முடிவு. ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ரெண்டு பசங்க வரையாட்டு, அது லிங்கான்னு அவர் ரொம்ப பிடிக்கும், லிங்கான் டைட்டில் வச்சு நான் தான் அதிரும் அவங்களுக்கு. ஆமாம், அந்த படத்துக்கு ஹரான்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தார் ரஜினி சார், அவர் ஹரா அப்படி ஒரு டைட்டில் வச்சுருப்பார் எப்பவுமே. அப்புறம் அந்த படத்தில் ராணான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதனால் ராணா அப்படி பல டைட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் லிங்கான்னு வைங்க, ஓகே பண்ணுற இல்லையா பாருங்கள், எப்படா சொல்கிறேன் நீ சொல்லுங்க லிங்கான்னு எனக்கு தெரியும் அதை பற்றி, ஏன்னா அவர் பேர பையன் லிங்கான்னு எனக்கு லிங்கம் நல்லா இருக்கேன் லிங்கா ஓகே அப்படி இல்லை கதையும் லிங்கத்தை பற்றியா ஓகேன்ட்டார். ஏன்னா இந்த தாத்தா பேரன் பாசம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, அப்பா பிள்ளை பாசம் சும்மா கொஞ்ச நாள் அப்பா பேச மாட்டான் பையன் பேச மாட்டான் பையன் இருப்பான், ஆனால் தாத்தா பேரன் பாசத்தை பிரிக்கவே முடியாது. அது மாதிரி அவர் சமீபத்தில் அண்ணாத்த படத்தை பற்றி ரஜினி சார் பேட்டி கொடுத்தார், ஆமாம் ஆமாம் பசங்கள்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு கட்டி பிடிச்சி உட்காந்துனே தான் தாத்தா தாத்தான்னு. அப்போ அவர் எவ்வளோ மன வேதனைப்படுவார், கண்டிப்பாக. அவர் நான் என்ன சொல்கிறேன், பிடிக்காமே கூட குடும்பம் வாழறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இனிமே என்ன இருக்குது நமக்குள்ள, நான் 18-20 ஆச்சு, இனிமேனா நீ ஒரு பக்கம் நான் வந்துட்டு போக வேண்டியதானே, அது ஒரு மாபெரும் இழப்பு தான் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஒரு கட்டத்தில் ரஜினி சார் வந்து அரசியல் வரணும் அது வரல, அப்புறம் படங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்போ வந்து ரஜினி சாருக்கு இந்த மாதிரி ஆனப்போ பாலச்சந்திர சார் வந்து சரி பண்ணார். ஆமாம், ரஜினி சார் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒரு தடவை, பாலச்சந்திர சார் உட்காந்து திட்டி அடிச்சு கொன்றுன்னு மிரட்டியில் சேர்த்து வச்சார். இப்போ நல்லா இருக்காங்கல்ல, இப்போ அந்த மாதிரி அதான் சொல்கிறேன், பெரியவங்களை மதிக்கிற ஒரு ஜென்ரேஷனே போயிடுச்சு. இப்போ பெரியவங்க சொல்கிறது ஏதோ பாவம் ஏதோ
ஏதோ வயசாக இருந்தது பெருசு ஏதோ சொல்றதுடா அப்படி நிலைமைக்கு தானே போயிட்டாங்க அது இல்லை. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.